தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இத்தேர்வை 7600 பள்ளிகளைச் சேர்ந்த 880,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். 3225 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. தேர்வு மையத்திற்குள் மாணவர்கள் ஆசிரியர்கள் செல்போன் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி செல்போன் வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. பிளஸ் டூ பொதுத் தேர்வை வேலூர், கடலூர், சேலம், கோவை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி, புழல் ஆகிய சிறைகளில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் கைதிகள் தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 4235 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவ மாணவியருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வை நினைத்து பயம் கொள்ளாமல் தைரியமாக எழுதுங்கள் என்றும், எந்த ஒரு செயலையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செய்யும்போது அதில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதை எப்போதும் மனதில் வையுங்கள் என்றும் மாணவர்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அறிவுரை வழங்கியுள்ளார். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை சந்திக்க இருக்கும் நம் மாணவ செல்வங்கள் அனைவரும் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி அதில் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திப்பதாகவும் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 42,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து 5,325 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று வெள்ளியின் விலை கிலோவுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 69,500 ரூபாய்க்கும், கிராமுக்கு 80 காசுகள் அதிகரித்து 69.50 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சிகள் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 47ஆவது தொழில் மற்றும் சுற்றுலா பொருட்காட்சி கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களை கவரும் வகையில் புர்ஜ் கலிஃபா, பெட்ரோனாஸ் டவர், லண்டன் டவர், பிரிட்ஜ் போன்றவற்றின் மாதிரிகளையும் வைத்துள்ளனர். இதனை காண ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ள நிலையில் பொழுதுபோக்கு அம்சங்கள், பார்க்கிங் வசதி உள்ளிட்டவற்றிற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து 4.55 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் சுமார் 6 கோடி முட்டைகள் கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. தினசரி 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் முட்டையின் விலை 2 நாட்களுக்கு ஒருமுறை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி தற்போது முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து 4.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கறிக்கோழி விலை கிலோ 82 ஆகவும் முட்டைக்கோழி விலை கிலோ 55 ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலை அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் விற்பனைக்கு வருகிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பச்சை காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக முருங்கைக்காய் கிலோ 80 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் கிலோ 70 ரூபாய்க்கும், பீன்ஸ் கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இனிவரும் நாட்களில் காய்கறிகளின் வரத்து மேலும் குறைந்து விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கோவில் திருவிழாக்கள் நடத்தப்படும் குறவன் குறத்தி ஆட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. குறவன் குறத்தி ஆட்டம் நாளடைவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் சேர்க்கப்பட்டு ஆபாசமாக ஆடப்படுவதாகவும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை அவமதிப்பதாக அமைந்துள்ளதாக அறிந்து வந்ததை அடுத்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாடு சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைத்துறை சார்பில் மார்ச் 10ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை முக்தீஸ்வரர் கோவிலில் இறைவனை பூஜிக்கும் சூரிய கதிர்களை காண ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே வந்திருந்து தரிசனம் செய்தனர். தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் சூரிய கதிர் நேரடியாக கருவறைக்குள் விழுந்து இறைவனை பூஜிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்திரனின் வாகனமான வெள்ளை யானை சாப மோசனம் பெற்ற ஸ்தலமானதும் சூரியனுடைய கதிர்கள் இறைவனை பூஜிக்கும் தலங்களில் சிறப்பு பெற்ற ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இந்த ஆண்டிற்கான சூரிய கதிர் நேரடியாக கருவறைக்கு விழுந்து இறைவனை பூஜிக்கும் நிகழ்வு நடைபெற்று வரும் நிலையில், சூரிய பூஜை நாட்களில் வணங்கி வழிபட்டால் மேன்மை அடையலாம் என்று கருதப்படுகிறது. இந்நிகழ்வினை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசிக்கொடை விழாவில் விதவிதமான கொழுக்கட்டைகள் படைத்தும் பொங்கல் வைத்தும் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. பொங்கல் வழிபாடுகள் செய்வதற்காக கேரளாவிலிருந்து ஏராளமான பெண் பக்தர்கள் அதிகாலையிலேயே கோவிலில் குவிந்துள்ளனர். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாக்களில் மாசிக்கொடை விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் நிறைவு நாள் கொடை விழாவிற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சரிதலையொட்டி மேளதாளங்கள் முழங்க பூக்களை எடுத்து சென்று பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் உள்ள அம்மன் ஆலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழா நேற்று தொடங்கியது. பூச்சொரிதல் காலத்தில் 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் நிலையில் மிளகு, பாறை, கள்ளக்குழி, ஏர்போர்ட் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் இருந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருக்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சமயபுரம் அம்மனுக்கு சாற்றுவதற்காக ஊர் மக்களால் பூக்களை ஆடிப்பாடி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். தஞ்சையில் ஒட்டகத்தை பிச்சை எடுக்க வைத்தவரிடமிருந்து மிருகவதை தடுப்புச் சங்கத்தினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் அருகில் வடமாநில நபர் ஒருவர் மதுபோதையில் ஒட்டகத்தை அடித்து துன்புறுத்தி பிச்சை எடுத்து வருவதாக வந்த புகாரை அடுத்து மிருகவதை தடுப்புச் சங்கத்தினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஒட்டகத்தை மீட்டு அழைத்து வந்தனர். உடல் முழுவதும் காயங்களுடன் உடல் மெலிந்து சோர்வாக இருந்த ஒட்டகத்திற்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். பின்னர் ஒட்டகத்திற்கு உணவுகள் கொடுத்து பாதுகாப்பாக வைத்துள்ளனர். உரிய ஆவணங்களை காட்டினால் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும், இல்லை என்றால் வனத்துறையினரிடம் ஒட்டகம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கால் முறிந்த நிலையில் முதியவர் ஒருவர் தவழ்ந்து செல்லும் அவலம் அரங்கேறியுள்ளது. தலைமை மருத்துவமனையான பெரியார் மருத்துவமனையில் தள்ளுவண்டி ஸ்ட்ரக்சருக்கு 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் ஆய்வு செய்த ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் வசூல் வேட்டை தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இந்நிலையில் கால் முறிந்த 70 வயதான ஒரு முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் தள்ளுவண்டிக்கு பணம் கேட்ட காரணத்தால் பணமில்லாத நிலையில் அவர் தரையில் அமர்ந்தபடி கால்களை இழுத்து கைகளால் தவழ்ந்து சென்ற காட்சி வாட்ஸ்அப் வீடியோவில் வைரலாகியது. இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சூளகிரி, பேரிகை, தளி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கத்திரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் கத்திரிக்காய் ராயக்கோட்டை சந்தை மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படும். இதனிடையே கத்திரிக்காய் விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுமார் 50,000 வரை செலவு செய்தும் போட்ட முதலே கிடைக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே காட்டுத்தீயை அணைக்க முயன்ற வேட்டை தடுப்பு காவலருக்கு வலிப்பு ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றுள்ளார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனசிரகத்தில் காட்டுத்தீ ஏற்பட்டது. காட்டுத்தீயை அணைக்க வேட்டை தடுப்பு காவலர்கள் குழுவாக சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வேட்டை தடுப்பு காவலர் ஆனந்த் என்பவருக்கு வலிப்பு ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றுள்ளார். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையே ஹிந்தி மற்றும் கன்னடம் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் தென் மாநிலத்தில் நிலவும் மொழி பிரச்சினை தொடர்பாக தீவிரத்தை உணர்த்தியுள்ளது. 26 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோவில் நான் ஏன் ஹிந்தி பேச வேண்டும், இது கர்நாடகா, இங்கு கன்னடத்தில் தான் பேச வேண்டுமென ஆட்டோ ஓட்டுநர் ஆத்திரத்தில் பேச அவரை வீடியோ பதிவு செய்யும் பெண் கன்னடத்தில் பேச மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். தென் மாநிலங்கள் ஹிந்தி திணிப்பை எப்போதும் எதிர்க்கும் என்பதை உணர்த்தும் இந்த வீடியோவை இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் அசோக் நகர் மாவட்டத்தில் உள்ள சீதாதேவி கோவிலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்ளும் முன் நாட்டுப்புற பெண் நடன கலைஞர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளால் எய்ட்ஸ் பரிசோதனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. HIV பரிசோதனைக்கு சம்பந்தப்பட்ட நபரின் ஒப்புதல் மற்றும் HIV நிலை குறித்த தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என பல்வேறு விதிமுறைகள் உள்ள நிலையில் கோவில் விழாவில் இதுபோன்ற பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களின் புகைப்படங்களும் வெளியானது மிகப்பெரிய விதிமீறல் என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
இந்திய ஜனநாயகம் குறித்து ராகுல் காந்தியின் கருத்து நாடு மற்றும் கடவுள் மீதான தாக்குதல் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், லண்டன் மண்ணிலிருந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது கேள்விகள் எழுப்பப்படுவது துரதிருஷ்டவசமானது என்றார். இவர்கள் பகவானை கர்நாடக மக்களையும் இந்திய மக்களையும் அவமதித்து விட்டதாகவும், அத்தகையோரிடமிருந்து கர்நாடகம் விலகி இருக்க வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்றும், ஆனாலும் இந்திய ஜனநாயகத்தை தாக்க சிலர் தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பிரதமரின் கொள்கைகள் மீதான விமர்சனம் எப்போதும் நாட்டின் மீதான விமர்சனமாக மாறியது என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய ஜனநாயகம் குறித்த ராகுல் காந்தியின் கருத்துகள் நாடு மற்றும் கடவுள் மீதான தாக்குதல் என பிரதமர் நரேந்திர மோடி சாடியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா, கடந்த 70 ஆண்டுகளில் எதுவும் நடக்கவில்லை என்று கூறி 3 தலைமுறைகளை அவமானப்படுத்தும் பிரதமர் நாட்டின் இமேஜ் குறித்து கவலைப்படுவது வியப்பளிப்பதாக கூறினார். பாஜகவின் கொள்கைகளை விமர்சிப்பது எப்போதும் நாட்டின் மீதான விமர்சனமாக மாறியது என கேள்வி எழுப்பியுள்ள பவன் கேரா, நீங்கள் ஒரு பிரதமர்தான், நாடோ அல்லது கடவுளோ அல்ல என்று தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் நேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, ஸ்ரீ சித்தரூத சுவாமிஜி ஹூப்ளி ரயில் நிலையத்தில் உள்ள உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடையை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 1507 மீட்டர் நீளமுள்ள இந்த நடைமேடை 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. உலகின் நீளமான ரயில் நடைமேடையை இது என்று கின்னஸ் சாதனை புத்தகம் அங்கீகரித்துள்ளது. இவ்விழாவில் கோசப்பேட்டை பூப்பள்ளி திணைக்காட் பகுதியில் மின்மயமாக்கல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட கோசப்பேட்டை ரயில் நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சிகள் தங்கள் தலைவர்களுக்கு நிதியளிக்க கர்நாடகாவை ஏடிஎம்மாக பயன்படுத்தியதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள கர்நாடக மாநிலத்தில் தற்போதே பாஜக முழுவீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் கோலார் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருந்தபோது ராகுல் மற்றும் சோனியாவுக்கு இங்குதான் பணம் சென்றதாகவும், அதேபோல் ஐக்கிய ஜனதாதள ஆட்சியில் ஒரு குடும்பத்திற்கான ஏடிஎம் கர்நாடகாவும் இருந்ததாகவும் சாடினார். அமெரிக்காவின் சிலிகான் வேலி வங்கி திவாலானதை தொடர்ந்து இந்திய நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சிலிகான் வேலி வங்கி திவாலானதால் அதில் வைப்பு தொகை வைத்திருந்த சர்வதேச நிறுவனங்கள் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அந்த வகையில் இந்திய நிறுவனங்களும் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், பாதிப்புகள் மற்றும் உதவுவது குறித்து அறிந்து கொள்ள இந்த வாரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை சந்திக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்தது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் IPL அணியின் கேப்டனுமான கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன் நடிகர் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராவார். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்துடனான கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சனின் சந்திப்பு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து சஞ்சு சாம்சன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், தான் 7 வயதில் இருந்தே ரஜினி ரசிகர் என்றும், 21 ஆண்டுகளுக்கு பின் தலைவர் தன்னை அழைத்து அந்த நாள் வந்துவிட்டது என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணிகள் விமான சேவையை அதிகரிக்க ரஷ்யாவிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இரு நாட்டு விமான சேவை ஒப்பந்தப்படி ரஷ்ய விமான நிறுவனங்கள் இந்தியாவின் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கோவா, அமிர்தசரஸ் மற்றும் அகமதாபாத் நகரங்களுக்கு விமானங்களை இயக்க முடியும். அதேபோன்று ரஷ்யாவின் மாஸ்கோ உள்ளிட்ட 6 நகரங்களுக்கு இந்திய விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த வாராந்திர பயணிகள் விமான சேவையை 52 என்ற எண்ணிக்கையிலிருந்து தற்போது 64 அதிகரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது எப்போதிலிருந்து அமலாகும் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. தேசிய அளவில் 113 நாட்களுக்கு பிறகு கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை 500 கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 524 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3618 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கேரளாவில் ஒரு இறப்பு பதிவாகி மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 530,781 அதிகரித்துள்ளதாகவும், மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4,46,00,000 உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தேசிய அளவில் கொரோனா பாதிப்பு மீட்பு விகிதம் 98.80% பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தம் மகள்கள்
தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லும் போதுதான் சுயசார்பு இந்தியாவையும் புதிய இந்தியாவையும் கட்டியெழுப்பும் இலக்கு நிறைவேறும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி டெல்லியில் நேற்று 2000 பெண்கள் பங்கேற்ற மெகா பைக் பேரணியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், இதுபோன்ற நிகழ்வுகளின் செய்திகள் அனைவருக்கும் பரவும் என்று மனதார நம்புவதாக கூறினார். தொலைதூர கிராமங்களில் வாழும் நம் மகள்கள் எப்போதும் அச்சமின்றி தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை நம் அனைவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தந்தை மீது பாலியல் புகார் கூறிய டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மலிவாலுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் பர்கா தெரிவித்துள்ளார். நடிகை குஷ்புவை தொடர்ந்து தானும் சொந்த தந்தையால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக சுவாதி மலிவால் தெரிவித்தார். இதுகுறித்து கூறிய பர்கா, முதலில் கணவர் மீதும் தற்போது உயிரிழந்த தந்தை மீதும் சுவாதி பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே தனது தந்தையை நினைத்து பெருமைப்படுவதாக 2019 ஆண்டு சுவாதி மலிவால் ட்விட்டரில் பதிவிட்டதை வைத்து நெட்டிசன்கள் அவரை வருத்தெடுத்து வருகின்றனர். ஒரே பாலின திருமணத்தை சட்ட ரீதியாக அங்கீகரிக்க முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் ஒரே பாலின உறவையும் ஆண் பெண் இடையிலான உறவையும் ஒரே மாதிரியாக கருத முடியாது என்று கூறியுள்ளது. ஆண் கணவன் மனைவி குழந்தை என்ற இந்திய குடும்ப முறையோடு ஒரே பாலின திருமணத்தை ஒப்பிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது. கணவன் மனைவியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆண் பெண் இடையிலான திருமணத்தை சட்டப்பூர்வமான உறவாக அங்கீகரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் என்றும் கூறியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2 நாட்களுக்கு விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆழ்வார் திருமணம் நடைபெற்று வரும் 21ஆம் தேதியும் மறுநாள் தெலுங்கு வருட பிறப்பையொட்டியும் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தெலுங்கு வருட பிறப்பன்று காலை 6 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி விஸ்வசேனாதிபதிக்கு சிறப்பு பிரசாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக, காலை 7 மணி முதல் 9 மணி வரை கோவிலுக்குள் உற்சவ மூர்த்திகள் வலம் வந்து மூலவருக்கும் உற்சவருக்கும் புது வஸ்திரம் அணிவிக்கப்பட உள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. டெல்லி பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் இளம்பெண் ஒருவர் கவர்ச்சி நடனம் ஆடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுடெல்லி பார் அசோசியேஷன் ஏற்பாடு செய்த ஹோலி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடன நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என இணையத்தில் பலரும் பதிவிட டெல்லி உயர்நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பார் அசோசியேஷனுக்கு பாட்டியாலா நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அண்மை காலமாக காங்கிரஸிலிருந்து மூத்த தலைவர்கள் பலர் வெளியேறி வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக கிரண்குமார் ரெட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் பாஜகவில் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் கடை முதலமைச்சராக பதவி வகித்தவர் கிரண்குமார் ரெட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு இன்று தொடங்கியது. மக்களவை கூடியதும் பாஜக எம்பிக்கள் ராகுல்காந்திக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். அந்நிய மண்ணில் இந்திய ஜனநாயகத்தை அவதூறாக பேசியதாக ராகுல் மீது அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். எனவே நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோஷமிட்டனர். இதையடுத்து காங்கிரஸ் எம்பிக்கள் பதிலுக்கு கூச்சமிட்டதால் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பிற்பகல் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. உலக பணக்கார அரசியல் தலைவர் பட்டியலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள பட்டியலில் புட்டினின் சொத்து மதிப்பு சுமார் 70 முதல் 200 பில்லியன் டாலர்களாக இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இயற்கை எரிவாயு வளங்களே புட்டினின் செல்வாக்கிற்கும் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. 2வது இடத்தில் நியூயார்க் நகர மேயராக இருந்த மைக்கேல் ப்ளூம்பெர்க், 3வது இடத்தில் துபாய் துணை பிரதமர் மன்சூர் பின் சையத் அல் நஹ்யான், 4வது மற்றும் 5வது இடத்தில் முறையே பிலிப்பைன்ஸ் இமெல்டா மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடம்பெற்றுள்ளனர். 2023 ஆண்டின் சிறந்த பின்னணி இசைக்கான ஐஃபா விருதுக்கு தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளரான சாம் சியஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய திரையுலக கலைஞர்களுக்கு அளிக்கப்படும் சர்வதேச விருதுகளில் ஐஃபா எனப்படும் சர்வதேச இந்திய திரைப்பட விருதும் ஒன்று. இந்த வகையில் சிறந்த பின்னணி இசைக்கான பிரிவில் இந்தியாவில் வெளியான விக்ரம் வேதா என்னும் திரைப்படத்திற்காக இசையமைத்துள்ளார் சாம் சியஸ்.
மே மாதம் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் துபாயில் உள்ள எஸ் தீவில் நடைபெறும் கோலாகலமான விருது வழங்கும் விழாவில் அவருக்கு சிறந்த பின்னணி இசையமைப்பாளருக்கான ஐஃபா விருது வழங்கப்படுகிறது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் முதல் முறையாக ஐபிஓ மூலம் பொதுமக்களிடம் இருந்து நிதி திரட்டுகிறது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்பது சென்னையை தளமாக கொண்ட ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாகும். இது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராகவும் உள்ளது. இது திரைப்பட தயாரிப்பு, திரைப்பட விநியோகம் மற்றும் திரைப்பட உரிமை விற்பனை போன்றவற்றில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி பிற பிராந்திய மொழிகளிலும் தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் பட தயாரிப்புக்காக முதன்முறையாக பொதுமக்களிடமிருந்து ஐபிஓ மூலம் 34 கோடி நிதி ரூபாய் திரட்டுகிறது. இசையமைப்பாளர் ஹரிஸ் ஜெயராஜின் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தெலுங்கு இந்தி என பன்மொழிகளில் கலக்கி பல விருதுகளை குவித்துள்ள ஹரிஸ் ஜெயராஜ் மின்னலை, சாமுராய், அரசாட்சி, வாரணம் ஆயிரம் உள்ளிட்ட மியூசிக்கல் ஹிட் படங்களில் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் அவருடைய ட்விட்டர் கணக்கு 2 நாட்களாக முடக்கப்பட்டுள்ளதாக ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார்.